திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 957, அதிகாரம் குடிமை. அர்ஜென்டினாவின் முன்னாள் கால்பந்து ஆட்ட வீரர் மாரடோனா. இவர் எந்த ஒரு காலகட்டத்திலும் சிறந்த கால்பந்தாட்ட வீரர் என்று கருதப்பட்டவர். இந்நூற்றாண்டின் தலை சிறந்த பிஃபா வீரர் விருதுக்காக இணையத்தில் மேற்கொள்ளப்பட்ட வாக்கெடுப்பில் முதலாவதாக இடம்பெற்று அவ்விருதை கால்பந்தாட்டு வீரர் பீலேவுடன் பகிர்ந்து கொண்டவர். மாரடோனா கால்பந்து கிளப்பில் அவர் இருந்த காலத்தில் அர்ஜென்டினா ஜூனியர்ஸ், போகா ஜூனியர்ஸ், பார்சிலோனா போன்ற அணிகளுக்காக விளையாடி பெரும் புகழ் சேர்த்தார். மாரடோனா தலைமையில் 1986 ஆண்டு உலகக்கோப்பை போட்டியில் அர்ஜென்டினா வெற்றி பெற்றது. மெக்சிகோவில் நடைபெற்ற மேற்கு ஜெர்மனிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. இதை அந்நாட்டு மக்கள் இரவு பகலாக வீதியில் கொண்டாடி மகிழ்ந்தனர். பின்னர் மாரடோனாவின் கால்பந்து வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப்பட்டது. மாரடோனா கோகோயின் உட்கொண்டதற்காக தண்டனை பெற்று 15 மாதங்களுக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். தகுதி நீக்கம் முடிந்த பிறகு மாரடோனாவின் எடை அதிகரித்திருந்தது. 1994 ஆண்டில் அமெரிக்காவில் நடந்த உலகக்கோப்பையில் மாரடோனாவால் பேசக்கூட முடியவில்லை. அவரது இரத்தத்தில் ஊக்க மருந்து எஃபெட்ரின் கண்டுபிடிக்கப்பட்டது. இத்தகைய செயலால் உலக புகழ்பெற்ற அவரது புகழ் மக்களிடையே மங்கியது. நற்குடியில் பிறந்தவர் இடத்தில் வெளிப்படும் குற்றம் வானத்து முழு நிலவு போல் பெரிதாக தெரியும் என்பதை குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுப்போல் உயர்ந்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நற்குடியில் தீமை இகழ்ச்சி, நற்குடியில் நன்மையே மகிழ்ச்சி. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.